ரோமியோ, கன்கிராட்ஸ். தேங்க் யூ. பை. ஆள அசத்திரியே, ஒரு தப்பு பண்ணலையே. என்னடா புனுகு போன மாதிரி இங்க அங்க ஒலாத்திட்டு இருக்க? ஒழுங்கா உள்ள போய் உட்கார, இல்ல லத்தி வேணுமா? ஏன் சார் லத்தி? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? அவாலா மோசடியில் ஈடுபட்டமா அல்லது அந்நிய செலாவணி மோசடியில் சம்பந்தப்பட்டமா? இது 1996. நாங்க ரோட்டு மலை ஆடுவோம், உங்க வீட்டு மோட்டு மலை ஆடுவோம். மாணவர்கள் நாங்கள், எங்களை அடக்கணும் நினைச்சீங்க, அடக்கமாயிருவீங்க. மாணவன் நினைத்தான் அவன் நெஞ்சம் ஒரு நெருப்பு. இனிமே ஏதாவது பேசுன, அப்புறம் நடக்கிறத வேற. சரி ஏமா, நீங்களா பொண்ணுங்க தானா? தெரியல, பேசுங்க பேசுங்க. ஏமா, நடு ராத்திரில நடு ரோட்ல இந்த காலி பசங்களோட சேர்ந்து கும்மாள அடிச்சுட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமான எதுவும் இல்ல? எங்களை பத்தி என்ன வேணாலும் சொல்லுங்க, எங்க உடன்பிறவா சகோதரிகளையும் உயிர் தோழியையும் பத்தி. சார், ஏன் சார் அடிக்கிறீங்க? என்ன சொல்றான் பாத்தியா? என்ன சொல்ற? உயிர் தோழியும் சொல்றேன் சார. இந்த வார்த்தையை கேட்டாலே கொலையெல்லாம் நடுங்குது. ஆமாயா, இத்தனை வருஷம் பட்ட கஷ்டம் போதாது? அட பாவம், எங்க பாத்துக்கறா? இனிமே தோழிங்க கேளுங்கன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் வந்தீங்க, அப்புறம் நடக்கிற வேற. உட்காருங்கடா. சரி சார். அடிக்கடி காலேஜ் கட்ட அடிச்சுட்டு வெளில சுத்துறோன்ற கெட்ட பேர் எங்களுக்கு இருக்கு. ஆனா இவங்க எல்லாம் நல்ல ஸ்டூடெண்ட்ஸ், எங்களை வச்சுட்டு இவங்களை விட்டுடுங்க சார் பிளீஸ். முடியாதியா? இன்னைக்கு நைட் முழுவதும் நீங்க இங்கேயே இருங்க, காலையில உங்க லெக்சரர் சார் பிரின்சிபால் வரட்டும், நான் ரிலீஸ் பண்றேன். என்ன இவங்களை எல்லாம் தர்மா ரிலீஸ் பண்ண சொன்னார். ஓகே, இப்போ ரிலீஸ் பண்றேன், நீங்களாம் போலாம். சார், எங்களை ரிலீஸ் பண்ண தர்மா யார் சார்? காலையில எங்க பிரின்சிபல் லெக்சர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணட்டும், அப்புறம் நாங்க போறோம். நோ, தர்மா உத்தரவுனா அதை உடனே நிறைவேற்றதான் எங்க வேலை. இப்ப நீங்க போலாம். காஸ்டபிள் எல்லாரும் அனுப்பு. கடைசியா தர்மா கேட்க சொன்னார், வர முடியுமா முடியாதான்னு. நானும் கடைசியா சொல்றேன், வர முடியாது. தர்மாடா. ஏய் தர்மாடா. ஏய் தர்மாடி. யாரா இது தர்மா? நீ வெளியூர்ல, உனக்கு தெரியாது. இவன் நம்ம காலேஜோட எக்ஸ் ஸ்டூடெண்ட். எக்ஸ் ஸ்டூடெண்ட் மட்டும் இல்ல, அப்பவே ரவுடி. இப்ப வேலை என்ன தெரியுமா? கோர்ட் போலீஸ் ஸ்டேஷன் தீர்த்து வைக்காத வேலையெல்லாம் இவன் தான் தீர்த்து வைப்பான். அது மட்டும் இல்ல, இவன் ஒரு பெயின் கில்லர். காசுக்காக கொலை பண்றான். இவன் இதுக்கு தான் இங்க வந்த. என்ன தெரியுமா? ஹரிமத், பிரீதா, அவங்களுக்கு டிசி கொடுக்கணும், இன்னைக்கே கொடுக்கணும். நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் தர்மா. அது எனக்கு தேவையில்லை, இது தர்மா உத்தரவு, அதை நிறைவேற்றதான் உங்க வேலை. வரேன். இத பார், நாளைக்கு மார்னிங் அவங்க ரெண்டு பேரும் காலேஜுக்கு வந்தாங்கன்னா ஈவினிங் உன் பொண்ணும் பையனும் காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வர மாட்டாங்க. ஏன் எங்களுக்கு டீச்சர் கொடுக்குறீங்க? நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? இத விட நல்ல காலேஜ்ல உங்களை நானே சேர்த்து விடுறேன். ஓகே. ஏன், இது நல்ல காலேஜ் இல்லையா? இங்கே ப்ரொஃபசர்ஸ் பிரில்லியன்ட் இல்லையா? இல்ல பிரின்சிபல் என்ன ஃபூலா? சரி, நீ எது சொன்னாலும் என்னால கன்சிடர் பண்ண முடியாது. டீச்சர் ரூம்ல ரெடியா இருக்கு, நேரா வந்து வாங்கிக்கங்க. ரெஸ்பான்ஸ்ல தான் பிரின்சிபலா இருக்காரு. எவ்வளவு ரவுடி சொன்னதுக்காக உடனே டீச்சர் கொடுத்துறதா? ஹரிமர், நீ டென்ஷன் ஆகாத, நான் பேசிக்கிறேன். தர்மாவோட சொல்லுக்கு எம்எல்ஏ எம்பி ஈவன் மினிஸ்டர்ஸ் வரை கட்டுப்படும் போது, ஆஃப்டர் ஆல் நான் ஒரு பிரின்சிபல், நான் என்ன செய்ய முடியும்? நான் டிசி கொடுக்க மாட்டேன்னு சொன்னா மட்டும் தர்மா சும்மா விட்டுருவா? எனக்கும் குடும்பம் குழந்தைகள் இருக்குல்ல. சாரி ப்ரொஃபசர். எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா. வேணா யூனியன் சேர்மன் போஸ்ட் எடுத்துக்கோ, டிசி மட்டும் கொடுத்து வரணும்னு சொல்லு. மறுபடியும் சொல்றேன், எனக்கும் அந்த பிரச்சனைக்கும் சம்பந்தமே இல்ல. நோ, உன்ன தவிர எங்களுக்கு பிரச்சனை பண்ண வர யாரும் இல்லடா. நான் இல்லன்னு ப்ரூவ் பண்றேன், வாடா. எதுக்காக சார் உங்களுக்கு டிசி கொடுக்குறீங்க? தர்மாவுடைய மெரிட்டுக்காகவா? சார், சார், தர்மா நம்ம காலேஜுடைய எக்ஸ் ஸ்டூடெண்ட், இன்னைக்கு ரவுடி. அன்வர் இந்த காலேஜுடைய பிரசன்ட் ஸ்டூடெண்ட். நாளைக்கு நான் ரவுடி ஆக மாட்டேன்னு என்ன சார் நிச்சயம்?
இன்னைக்கு உங்களுக்கு டிசி கொடுத்தா நாளைக்கு உங்க பொண்டாட்டியும் பிள்ளைங்களையும் கொலை பண்ணிடுவேன் சொன்னா டிசி கொடுக்காம இருப்பீங்களா? வேணா சார், இந்த காலேஜ் பேர் கெடுக்க ஒரு தர்மா போதும், எங்களையும் தர்மா ஆக்கிடாதீங்க. என்ன ரவுடிசம் பேசுறீங்க? எங்க அது ரவுடியோட மோதிட்டு வா, இல்ல பேசி தீத்துட்டு பாக்கலாம். ஓகே பேசிட்டு வரேன், பேசி தீத்துட்டு வரேன். அது வரைக்கும் உங்களுக்கு டிசி கொடுக்க கூடாது. ஓட்டலாம் ஓட்டல், பிச்சைக்கார பைய ஓட்டல், இட்லி கல்லா இருக்கு தோசை மாவா இருக்கு. ஓட்டல் முதலாளிய வெளியே வர சொல்லி செருப்பாலே அடிக்கணும். ஹலோ ப்ளீஸ் கம். ஓங்க சார், அதான் ஓட்டப்பா. யோ வரும்போது என்ன சொல்லிட்டு வந்த? பிச்சைக்கார பைய ஓட்டல். வேண்டா, என்ன தைரியம் இருந்தா என் முன்னாலேயே என் ஓட்டல பார்த்து பிச்சைக்கார பைய ஓட்டல் சொல்லுவேன். ஓ ஓட்டலா? ஏன் ஓட்டல் முதலாளினா பிச்சை எடுக்கூடாதா? அடையாறுல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஒன்று கட்டிகிட்டு இருக்கிறேன், அதில் சில்லற வேலை கொஞ்சம் பாக்கி இருக்கு, அதுக்கு தான் இந்த பிச்சை. அந்த வார்த்தையை எப்போதும் அளந்து பேசணும். பிச்சைக்காரனா அவ்வளவு கேவலமா போச்சா? என்ன மறுபடியும் அடிக்கிறா? ஓடா போறோம்ல. ஓடானா? ஆய் ஆய் இன்னைக்கு டியூட்டி. ஒரு லாரி சர்வீஸ் ஓனர் தான் பார்ட்னர் பிரிஞ்சு இன்னொரு லாரி சர்வீஸ் போட்டி ஆரம்பிச்சிட்டானு, அது காலி பண்ண சொல்லி 100,000 ரூபா கொடுத்துருக்காரு. நம்ம இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, அவன் இன்னும் காலி பண்ணல. இன்னைக்கு லாஸ்ட் டே, என்ன பண்ணலாம்? 5 மணி வரைக்கும் பாரு, காலி பண்ணலனா என்ன? அன்வர், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். தர்மா சொல். என்ன விஷயம்? எங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அரிமத் பிரீதா, நல்லவங்க. எதுக்காக அவங்களுக்கு டிசி கொடுக்க சொன்னேன்? உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணிருந்தா நான் பேசி சாரி கேட்க சொல்றேன். டிசி மட்டும் கொடுக்குவானு சொல்லு. இது தர்மாவோட பிசினஸ், இதுல எவன் தலையிட்டாலும் தலை இருக்காதுன்னு தெரியும். தேவை நான் அவங்கள வந்து பார்க்க சொல்லு. நாங்க என்ன போய் பார்க்கணும்? சம்பந்தமே இல்லாம ஒரு ரவுடி எங்க லைஃப்ல தலையிடுமா? அவனை போய் நாங்க பார்க்கணுமா? நோ, சம்பந்தமே இல்லாம தர்மா தலையிட மாட்டான். ஏதோ பிரச்சனை இருக்கு. அவன் உங்களை ப்ராப்பரா 3 times அப்ரோச் பண்ணிருக்கான். அப்பெல்லாம் நீங்க என்னையே ப்ளேம் பண்ணிட்டு இருந்தீங்க. சரி, இப்ப என்ன பிரச்சனை தெரிஞ்சிட்டு வாங்க, அப்புறம் நம்ம பாத்துக்குவோம். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? சொல்லுங்க. நீங்க ஒரு ஹிந்துவா இருந்தோம், எவ்ரி சண்டே சின்சியரா சர்ச்சுக்கு வரீங்க, ஜீசஸ ப்ரே பண்றீங்க, யாரோடையும் பேச மாட்டேங்கிறீங்க, உங்களை பார்த்தா நல்லவரா தெரியுது, அப்புறம் ஏன் இந்த கொலை இதெல்லாம் பண்றீங்க? எனக்கு 1,00,000 ரூபாய் கொடுத்து உங்களை கொள்ள சொன்னான். இது என் தொழில் ஃபாதர், வர. அரிமத், பிரீதா, எங்களுக்கு ஏன் டிசி கொடுக்க சொன்ன? ஏன் சம்பந்தமே இல்லாம எங்க லைஃப்ல தலையிடுற? நாங்க யாரும் தெரியுமா உனக்கு? எங்க ஹிஸ்டரி தெரியுமா உனக்கு? ஹிஸ்டரி வண்டிக்குள்ளே இருங்க சொல்றேன். காரைக்குடி, உங்க அப்பா செக்கால சென்னம்பலம், உங்க அப்பா செஞ்சி சேவக பெருமாள், உங்க அப்பாக்களோட தொழில் 25 வருஷத்துக்கு முன்னாடி கள்ளச்சாராயம் காய்ச்சி வித்துக்கிட்டு இருந்தவங்க. அப்பவே எதிரிங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் போலீஸ்ல காட்டி கொடுக்கறது, தொழில நீயா நானாங்கிற போட்டி பகையன் தொடர்ந்து இன்னைக்கு சவுத்லயே அதிகாரம் இருந்த அரசியல்வாதி வரைக்கும் அத்தனை பேரையும் ஆட்டி படிக்கிற சாராய் தாதாக்கள். இப்ப போட்டியே நம்பர் வந்தாதான் நியானான்கிறதான். அதுக்கு உங்க அப்பாக்கள் கவர்மெண்ட் அங்கீகாரத்தை விட அதிகமாவே பிராண்டி தயாரிச்சிருந்தாங்க. அப்ப புதுசா வந்த லேடி கலெக்டர் இமிடியட்டா அவங்க ரெண்டு பேரோட ஃபேக்டரிய சீஸ் பண்ணுங்க. டேய், அவளுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்து நம்ம ஃபேக்டரிய விட்டுட்டு அவன் ஃபேக்டரிய சீஸ் பண்ண சொல்லு. டேய், நமக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுங்க, நம்ம ஃபேக்டரிய விட்டுட்டு அவன் ஃபேக்டரிய சீஸ் பண்ண சொல்லுங்கடா. நான் ஐஏஎஸ் படிச்சது இந்த 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்குறதுக்கு இல்ல. எங்க இருக்கு அவங்க ஃபேக்டரி? நானே சீஸ் பண்றேன்.
அவ கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து ஃபேக்டரிக்கு போக கூடாது. வெட்டுங்கடா. அவ யாரா முதல்ல வெட்டுறதுக்கு? அவ அருவா வளர்த்துக்குள்ள நம்ம அருவா வேணும். வெட்டுங்கடா. இப்படிப்பட்ட அப்பாக்களுக்கு எப்படிப்பட்ட அம்மாக்கள்? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலாமா? பேசலாமே. உங்க புருஷன்கிட்ட சொல்லி இந்த போட்டி பகை இந்த கெட்ட தொழில் எல்லாத்தையும் விட வைக்கலாமே. உங்க புருஷன் மட்டும் என்ன, கலெக்டர் உத்தியமா பாத்துட்டு இருக்காரு, அவரை விட சொல்ல வேண்டியதானே? நம்ம தான் நம்ம புருஷங்களை எதிர்த்து பேச முடியாதுல்ல. அப்படி இருக்க எப்படி சொல்லி நிறுத்த முடியும்? இன்னைக்கு அவங்களுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கிறதுனாலதான் அவங்க செய்யற கொலை கொள்ளையில இருந்து தப்பிச்சிட்டு இருக்காங்க. நிச்சயமா ஒரு நாள் கவர்மெண்ட் மாறும், அப்போ அவங்களுக்கு தூக்குதான். சரி, ஒருவேளை அவங்க அதுல இருந்து தப்பிச்சிட்டா கூட இன்னைக்கு இருக்கிற இந்த பகை வளர்ந்து ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிக்கிட்டு நம்மள வெள்ள சேலை கட்ட வச்சிருவாங்க. ஒரு ஐடியா, இவங்களே சம்பந்திகளாகிட்டா? நீங்க உங்க புருஷன்கிட்ட கேப்பீங்களா நம்ம பையனுக்கு அவங்க பொண்ணை கட்டி வைக்கலாமான்னு? நாம தான் வாயில்லா பூச்சிகள்ல எப்படி சம்மந்திகளாக்குறது? வேற வழி? அந்த குரு பகவான் தான் வழி காட்டணும். இப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படி காதல் வந்துச்சு? இறங்க சொல்றேன், இதான் என் வீடு. என்னடா போலீஸ்காரன், அந்த 1000 குடிசை எரிச்சோமே அந்த கேஸா இருக்கும். என்ன அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மர்டர் கேஸ் ஆக்சிடென்ட் கேஸா மாத்தியாச்சு சார்? ஸ்டேஷன்ல எத்தனை பேர்? ஒரு இன்ஸ்பெக்டர், 2 சப் இன்ஸ்பெக்டர், 30 கான்ஸ்டபிள் சார். கூட்டப்படி கொடுத்துரும் உனக்கு. சோ உங்க ரெண்டு பேருக்கும் காதல் எப்படி வந்ததுன்னு சொல்லணும்ல? உங்க ஊர் எம்எல்ஏ கானாரோனா ஆனாரோனா கற்பன் செட்டியார் வீட்டு கல்யாணம். ஐ லவ் யூ இப்படி ஆரம்பிச்சு உங்க காதல் பிரிக்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அப்ப உங்க அப்பாக்கள் என்ன பண்ணாங்க? நான் சம்மதிக்கிறேன் டி, அவன் பொண்ண என் பையனுக்கு கட்டி வைக்க சம்மதிக்கிறேன். சீதனமா அவங்க அப்பன் தலையை கொண்டு வருவாளா? நானும் சம்மதிக்கிறேன் டி, என் பொண்ண அவன் பையனுக்கு கட்டி கொடுக்க. சீதனமா அவன் கேட்ட மாதிரி நான் தலையெல்லாம் கேட்க மாட்டேன். நம்ம சந்தக்கடன் 4 மூலையிலையும்
அவ அப்பம் முண்டம் நாலு துண்டா கிடக்கணும். கிடக்குமா? இங்க பாரு அரிமர்த், என் வாழ்க்கையில் நடந்த ஒரே மகிழ்ச்சியான விஷயம் அவனுக்கு பொண்ணு எனக்கானும் பிறந்ததுதான். எனக்கு இருந்த போட்டி பகை பிரச்சனை எதுவும் உனக்கு இருக்காது. நான் பட்ட கஷ்டம்லாம் இனி நீ பட வேண்டிய அவசியம் இல்லை. வா, நான் உனக்கு சொல்லித்தரேன். எனக்கு நீ பொண்ணா பிறந்துட்டியேங்கிற கவலையே இல்லம்மா. இன்னைக்கு பொம்பளைங்க தான் அரசியல் இருந்து அத்தனை துறையிலையும் ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. வா, நான் உனக்கு சொல்லித்தரேன். சாராய கடையில இருந்து பிராந்தி கடை வரைக்கும் எப்படி மிரட்டி ஏல எடுக்கிறது, சாராயத்திலிருந்து சந்தன மரம் வரைக்கும் எப்படி கடத்துறது, ஐஏஎஸ் ஆபீசர்ல இருந்து ஐபிஎஸ் ஆபீசர் வரைக்கும் எப்படி வளைச்சு கைக்குள்ள போட்டுக்கிறது, அதிகாரியிலிருந்து அமைச்சருங்க வரைக்கும் எப்படி சுண்டு வரலுக்குள்ள கொண்டு வர்றது, கோடி கோடியா பணத்தை எப்படி குறுக்கு வழியில சம்பாதிக்கிறது, குறுக்கு வழியில சம்பாதிச்ச பணத்தை எப்படி கவர்மெண்ட்டுக்கு தெரியாம அமுக்கிறது, கொலை பண்ணிட்டு எப்படி சட்டத்திலிருந்து தப்பிக்கிறது, எதிர்க்கிறவங்களை எல்லாம் வெட்டி எறிய சட்டத்துல எவ்வளவு ஓட்டை இருக்குங்கிறத நான் உனக்கு சொல்லி தந்து உன்னைய நான் நம்பர் ஒன் தாதா வாக்குறேன். அடுத்த இந்த ஏரியாவில் நம்பர் ஒன் தாதா நீயாத்தா இருக்கணும். அதை விட்டுட்டு காதலிக்கிறேன் கட்டிக்கிறேன்னு போனீன்னா ஒன்ன மட்டும் இல்ல, உங்க ஆத்தாளையும் சேர்த்து கத்திரிக்காயை வெட்டுற மாதிரி வெட்டி எறிஞ்சிட்டு போயிருப்போம். அதனால நமக்கு இந்த காதல்லாம் வேண்டாமா. அப்புறம் அப்பா உன்னை ஆசிட் ஊத்தி எரிச்சிடுவார். உன்னையும் சேர்த்து தாண்டி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க என்ன செஞ்சீங்க? யோ, வந்த அரை மணி நேரம் பிராந்தி கடை எப்ப யார விட போறீங்க? அவங்க ரெண்டு பேரும் வந்த பிறகுதான் அஞ்சு நிமிஷம் ஆகும். அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் சொல்லி அரை மணி நேரம் ஆகிவிட்டார். ஊர்ல ஒத்த கடை விடாம ரெண்டு பேரும் போட்டி போட்டி எடுத்துக்கிறாங்க. இருக்கிற இந்த கடையாவது எடுத்து போன பார்த்தா நீ விட மாட்டேங்கிறியா? யோ காசி கட்டி உட்காரியா, அவங்க வந்துரு போறாங்க. வந்தா எனக்கு கிழிச்சு விடுவாங்க. யோ, அவங்க வந்தாங்க. அப்புக்கலா வாங்க வாங்க மறைக்கிறேன் ஐயா, மறைக்கிறேன். வாங்க பச்சி, வாங்க பச்சி, வாங்க பச்சி. அப்ப ஆதா என்ன ஏழமா இருக்க வந்தீங்க? பின்ன என்ன ஓடி பிடிச்சு வரா வந்துட்டாங்க, உட்காருங்கிறேன். காரைக்குடி கல்லுக்கட்டியில் இருக்கும் ஏழாம் நம்பர் பிராந்தி கடை ஏலம். அரசு நிர்ணயித்த ஆரம்ப தொகை 5 லட்சம். 5 லட்சம், 5 லட்சம், 5 லட்சம், 5 லட்சம். இந்த கடையோட மதிப்பு 10 லட்சம் தான் தம்பி. 25 லட்சம் ஆனாலும் நாம தான் எடுக்கணும்னு அப்பா சொல்லியிருக்காரு. என்ன முத முத தொழிலுக்கு நீங்க வந்திருக்கீங்க, கேளுங்க. 10 லட்சம்னு கேளுங்க. எத்தனை தலை உருண்டாலும் பரவாயில்ல, நாம தான் 7 எடுக்கணும்னு அப்பா சொல்லியிருக்காரு. தைரியமா கேளுங்க. கார் ஃபுல்லா கத்தி ஆறுவன் அள்ளி போட்டு வந்திருக்கும். 15 லட்சம் கேளுங்க. 5 லட்சம், 5 லட்சம், 4 லட்சம். ஓ மனுஷனே, நீ 3 லட்சம். How much? 3 lakhs. What? யோ காசு கட்டி கேளியா, நல்ல சான்ஸ். ஏடா இன்னும் நல்லா பழசம். 2 லட்சம். 1 லட்சம். ஆக்ஷன் டைம் இஸ் ஓவர், டெண்டர் கேன்சல். இந்த 15 வருஷமா ஒத்த வார்த்தை கேட்க முடியலையா? ஒத்த ரூபாய் கட்டு பூதல் கொடுத்து போச்சியா? சரியான வாரிசு பார்ப்போம்.